வணக்கம், வெல்கம் டு ஒலிவிச்சிஸ் ரெக்கமெண்டேஷன். ஸ்ரீராம் ராகவன் வந்து ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கலி அக்ளைம்டு டைரக்டர் பாலிவுட்ல. இவரோட மெஜாரிட்டி படங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் படங்களாக தான் அமைஞ்சிருக்கு. இவரோட ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெறும் மாஸ் ஆக்ஷன் மசாலாவாக வந்துட்டு இருந்த ஒரு டைமில் ஹீரோக்கு வந்து இப்படி ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் கொடுக்கலாம், அவரை வந்து இப்படி நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்தவர் தான் இவர். அந்த படத்தோட பேர் தான் ஜானி கத்தார். It's not the age, it's the mileage. चेहरा देखते ही पहचान जाते ஜானி கத்தார் 2007 வெளிவந்த ஒரு பாலிவுட் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துல நடிச்சிருக்காங்க நீல் நிதின், முகேஷ், தர்மேந்திரா, ஜாகிர் ஹுசைன் மற்றும் பலர். இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே நாலு போலீஸ் வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்க ஒரு ராத்திரி பேட்ரோலிங் போறாங்க. அந்த மழையில் அவங்களுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு கார் வந்து பாஸ் ஆகி போகுது. அந்த கார் நேராக போய் ஒரு வீட்டு முன்னாடி நிற்கிது. அந்த கார்க்குள்ளேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து அந்த வீட்டோட ஷட்டரை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த டைமில் யாரோ ஒருத்தர் அவரை பின்னாடி இருந்து ஷூட் பண்ணி அவர் அங்கேயே கொல்லப்படுறாரு. தொடர்ந்து யாரோ போலீஸ்க்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கேருந்து தான் இந்த சின்ன இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த படத்தோட கதைக்குள்ளே நகருது. இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி நம்ம பெருசாக எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட சுவாரஸ்யம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட கதை எப்படி போகும்னா, லீனியர் அண்ட் நான் லீனியர் பேட்டர்னில் போகும் மாறி மாறி. இந்த படத்தில் அமைஞ்சிருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அப்படி பண்ணால் அந்த படத்தை ஃபுல்லாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த படத்தை வந்து நான் இதை பற்றி பெருசாக சொல்லலை. இந்த படத்தை பற்றினா ஒரு அவுட்லைன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கேங் வந்து அவங்கக்கிட்ட கிடைச்ச பணத்தை ஒயிட்டாக மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அந்த டைமில் அந்த கேங்குக்குள்ளே அவங்கவுங்க பண்ணிக்கிற ஒரு கன்னிங்கான பிளான்ஸ் தான் இந்த படமே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தரையாக பிளான் பண்ணி அவங்கள வந்து மாட்டி விடுற ஒரு மெயினான கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு நீல் நிதின், முகேஷ். அண்ட் தர்மேந்திரா இந்த படத்தில் ஒரு பெரிய ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்குது. ஸ்ரீராம் ராகவனோட படங்கள் தான் ஏக் ஹசினாத்திலேருந்து இப்போ வந்த அந்தாதூன் வரைக்கும் எல்லா படங்களுமே ஒரு பெஸ்ட்டான ஹிச்காக் படங்கள் மாதிரி, இந்தியன் ஹிச்காக் இவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பெஸ்ட் மூவிஸ் கொடுத்துட்ருக்காரு இந்த டைரக்டர். ஸோ அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி தான் இந்த படமும். எல்லா படத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் இருக்கணும், அப்புறம் எண்ட் இருக்கணும், அப்புறம் அதுக்கு உள்ளே வந்து ஒரு கதை இருக்கணும், இந்த மாதிரி தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு மாறாக இந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை சொல்லலாம். இந்த படம் வந்து மூணு லாங்குவேஜில் ரீமேக் பண்ணாங்க. மலையாளமில் உன்னம் அப்படின்னும், தமிழில் ஜானி, அண்ட் தெலுங்குல வந்து கமீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படங்கள் எல்லாமே வந்து ஃப்ளாப்ஸ் தான். பட் ஜானி கத்தார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிட் மூவி. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் பாலிவுட் மூவியாக பார்க்குறதா வந்து ரொம்ப பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு பெஸ்ட் படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.